மனிதர்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையில் ஒன்றாக விளங்கும் தங்குமிடம் இல்லாமல் பினாங்கு ஜார்ஜ்டவுன் மாவட்டத்தில் கணவன் மனைவி மூன்று குழந்தைகள் உட்பட ஓர் இந்திய குடும்பம் வாழ்ந்து வருகின்றது. கணவன் பகுதியில் அமைந்திருந்த 34 வயதுடைய கணேஷ் என்பவரின் வீடு கடந்த ஏப்ரல் மாதம் தீ விபத்தில் அழிந்துவிட்ட நிலையில் அவரின் குடும்பம் காரிலேயே வாழ்க்கையை நகர்த்தும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறைந்த வருமானத்தோடு வாடகை வீட்டில் தங்க இயலாத சூழலில் ஜார்ஜ்டவுன் சுற்று வட்டாரத்தின் பொது இடங்களில் அமர்வதோடு குளிப்பதற்கு பொது கழிவறைகளை பயன்படுத்துவதாக கணேஷ் வருத்தத்தோடு தெரிவித்தார். சேவாக்கு போனாலும் 800 இந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த 800 என்ன கட்டணும்? ஏன்னா என்னோட சம்பளமே 1500 இந்த மாதிரி தான். நான் பிள்ளைங்க ஜாமா சாப்பாடு பால் எல்லாமே பார்க்கணும் சார். அது கூட இருக்காது, என்ன செய்ய? அப்போ நான் பார்த்து போயிட்டு அங்கே ஓனர் தின வேட்டருக்கு இப்போ இந்த மாதிரி இருந்துரும் சொன்னேன். வைஃபும் அவங்களும் சரின்னு சொன்னாங்க. பரவாயில்ல. மேலும் வீடு வேண்டும் என்று மாநில அரசாங்கத்திடம் முறைப்படி விடுத்த கோரிக்கைக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். நாங்களும் ஒரு மாசம் அந்த ஃபார்ம்லாம் ரெடி பண்ணி போட்டோ அனுப்பணும். அனுப்பி ஃபோன் நம்பர் கொடுத்தோம். நாங்கள் ஃபோன் அடிக்கிறோம் வீடு கிடைச்சோன்னு. ஏன்னா அவங்க கீழே வந்து வீடு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபோன் அடிப்போம். நாங்களும் 8 ஆச்சு இதோட. மற்றொரு நிலவரத்தில் தற்போது கணேஷ் குடும்பத்திற்கு பினாங்கு இந்து சங்க தலைவர் முருகையா தோள் கொடுக்க முன்வந்திருக்கின்றார். அவர் மாநில அரசிடம் கணேஷ் குடும்பத்திற்கு PPR குடியிருப்பு பகுதியில் வீடு வழங்குவதோடு இதர உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று முறையீடு செய்வது போன்ற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். இக்குடும்பத்திற்கு உதவ நினைப்பவர்கள் 011-3677-9438 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 011-4072-8446 என்ற முருகையாவின் தொடர்பு எண்ணிலோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.